வணக்கம். அன்னைக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதே ப்ளவுஸை தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது பேக்கு. இந்த பேக் எப்படி தைக்க போகிறோம்னு பார்க்குறோம். இந்த மார்க் போடுறது பக்கத்தை உள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த நாச்சுக்கு கீழே வந்து மடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு தரம் மடித்து இது தைச்சுக்கிறோம். இந்த ரஃபாக ஒரு டைம் தைச்சிட்டு இப்போ இந்த நாச் வரைக்கும் இப்படி மடித்து தைக்க போகிறோம். இது தைச்சிட்டோம். இந்த ஷோல்டருடைய சென்டர் நேர் பிடிச்சிட்டு இப்படி மடிச்சிட்டு ஒரு 4.5 இன்ச் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து 3.25 இன்ச் அதே போல் இந்த சைடும் கரெக்டாக ஷோல்டர் சென்டர் நேர் பிடிச்சிட்டு 3.25 இன்ச்சில் அப்படி வச்சுட்டு இந்த டாட்டோட ஹைட்டுக்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே ரிவர்ஸ் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். பீஸ் நம்ம மடித்து வச்சுட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த பேக்கை இப்படி மார்க் பண்ணிக்கணும். பட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் டாட் போட்டுக்கலாம். இந்த 4 துணியும் ப்ளவுஸோட துணி, இந்த 2 துணி எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டிஃபுக்காக, அந்த இடம் கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுன்னா போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த 4 துணியில் 2 துணியும் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். இதுக்கு மேல இந்த எக்ஸ்ட்ரா வைக்கிற துணியை வைக்கிறோம். மூணையும் சமமா வச்சு நேர் செய்யல். இதுல ஆப்போசிட் போட்டுக்கிறோம். இந்த பட்டி கை ஃப்ரண்ட் மூணும் தைக்கும்போது ரெண்டு பக்கத்தையும் ஒரே நேரத்தில் தைக்கணும். இப்போதான் அந்த பக்கம் மாறாமல் ஆப்போசிட் கரெக்டாக வரும். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிற பீஸு நடுவில் போயிடுச்சு. இந்த ப்ளவுஸோட துணி தான் மேலே இருக்கு. ரெண்டு பட்டியும் ஆப்போசிட் கரெக்டாக இருக்குது. ஜாஸ்தி கம்மி இருக்கிறத ஒன்று மேலே ஒன்று போட்டு மெஷர்மெண்ட் குறையாத அளவுக்கு அந்த எச்சு கம்மி இருக்கிறத மட்டும் இது கட் பண்ணிவிட்டு இந்த நாச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இந்த நாச்சும் போட்டுக்கலாம். இந்த நாச்சு இருக்கிற பக்கம் தான் பட்டன் பட்டி இப்படி இணையணும். பட்டி ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு டாட் போட்டு ரெடி பண்ணுறோம். ஃப்ரண்ட்டு டாட்டுக்கு பேக் ஃப்ரண்ட்டுக்கு அப்படி ரெண்டும் சேர்ந்தாப்பில் இருக்கும்போதே இந்த ஒரு பெரிய ஊசி எடுத்து ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே அளவு வந்துடும். இதையும் இது பிரித்து போடும்போது ஆப்போசிட் கரெக்டாக போட்டுக்கணும். இப்போ ஆப்போசிட் கரெக்டாக வச்சுட்டோம். இந்த ரெண்டு நாச்சு இணைச்சி இந்த ஊசி மார்க் வரைக்கும் தையல் போட போகிறோம். இதுதான் ப்ளவுஸோட மெயின் டாட்டு. இப்போ இதை இப்படி பிடிச்சிக்கிறோம். ரெண்டு நாச்சு இணைச்சிக்கிறோம். இந்த ஊசி மார்க் லென்த் முடியாக தையல் போட போகிறோம். இந்த டாட் பிடிச்சோன்னே ஆப்போசிட்டில் இருக்கிறதையும் பிடிச்சிடணும்.
அடுத்து இந்த பட்டன் பட்டிக்கிட்டே இருந்து வர்ற டாட் நாச் போட்டிருக்கோம். இங்கே ஊசி மார்க் போட்டிருக்கோம். நாச்சில் இருந்து ஊசி மார்க் முடிய ஃப்ரண்ட்டோட இந்த சைட்லேயும் உடனே பிடிச்சிடணும். இப்போ ஆம் ஹோல் ரவுண்ட்லேருந்து வர்ற டாட்டு எல்லா டாட்லேயுமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கலாம். இதே இல்லைன்னா கூட அந்த ஆங்கோல்லேருந்து வர டாட்டுக்காவது கண்டிப்பாக ரெண்டு தையல் போடணும். இப்போ ஃப்ரண்ட்டு டாட் போட்டு முடிச்சிட்டோம். ஆப்போசிட் கரெக்டாக இருக்கா அப்படி செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது. இப்போ பட்டி ஜாயின் பண்ணலாம். ஒரு ஃப்ரண்ட்டு கீழே வச்சுட்டு அந்த பட்டியை மேலே வச்சா கரெக்டாக வச்சோம்னா இப்படி வி மாதிரி ஒரு இடம் கிடைக்கும். அந்த இடத்துலருந்து நினைக்கிறோம். அப்புறம் இந்த மெயின் டாட்டை வெட்ட வேண்டாம், சில பேர் வெட்டிடுவாங்க, வெட்ட வேண்டாம். இப்படி ஃபுல்லாக மடித்து விட்டுட்டு சைடு பக்கம் பார்க்குற மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த பட்டியை இணைச்சிக்கலாம். இந்த பட்டி இணைக்கும் போது இந்த பட்டியில் இருக்க மூணு துணியும் அந்த ஃப்ரண்ட்டோட துணி நாலு துணியும் சமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அடுத்த ஃப்ரண்ட்டில் பட்டி கீழே இருக்கும், ஃப்ரண்ட்டு மேலே இருக்கும். இதுக்கு அதே மாதிரி ஒரு வி மாதிரி ஒரு இடம் கிடைக்கும், அதில் தான் இணைக்கிறோம். இந்த டாட்டை இப்படி மடித்து சைடு பக்கம் பார்க்குற மாதிரி வைக்கிறோம். இதில் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. இப்படி அணைச்சி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கணும். இதில் தான் ஜாஸ்தி கம்மி இருந்ததுன்னா பட்டி ஜாயின் பண்ணும்போதோ அந்த டாட் பிடிக்கும் போதோ எதுலேயோ ஜாஸ்தி கம்மி இருந்ததுன்னா அதை இப்பயே சரி பண்ணிடுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்தது பட்டன் பட்டி வைக்க போகிறோம். பட்டன் பட்டி வைக்க போகும்போது இந்த ஃப்ரண்ட்டில் இப்படி வந்து இப்படி ஒரு பெண்டு வருது. இதில் ஒரு கால் இன்ச்சு வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பட்டன் பட்டி வைக்கிறோம். லெஃப்டில் ஹூக்கு, ஒவ்வொரு ஊரில் ஒரு டைப்பாக வைப்பாங்க. எங்கள் ஊரில் லெஃப்டில் தான் ஹூக் போடுவாங்க. இந்த லெஃப்டில் ஹூக் வைக்கிற பக்கம் கீழே கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுட்டு மேல் பக்கம் வச்சு தைக்கிறோம். இப்போ நம்ம வைக்கிறது ஹூக் வைக்கிற பட்டி. அந்த பட்டி வைக்கும்போது கவனிக்கணும், இந்த பட்டியோட பிசுறு இந்த டாட்டோட பிசுறுலாம் மேலே வர மாதிரி, மேல் பக்கம் வர்ற மாதிரி வச்சு இதை இணைக்கணும். ரைட் சைடு அந்த ஊக்கு மாற்ற பட்டியில் உள் பக்கம் வைக்கிறோம். பட்டியை உள் பக்கம் வச்சாலும் அந்த பட்டியோட பிசுறும் டாட்டோட பிசுறும் மேல் பக்கம் போகிற மாதிரி பார்க்கணும். இப்போ அந்த ஹூக் பட்டியை இப்படி மேலே திருப்பிட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கிறோம். அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு சின்ன பீஸ் மேலேயே இந்த ஓரமாக வர்ற மாதிரி ஒரு படிமான தையல் கொடுத்துக்கிறோம். அந்த பனிமான தையல் கொடுக்கும்போது அந்த பிசுறு பட்டன் பட்டி பக்கம் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இது இப்படி மடித்து இதையும் இப்படி நல்லா ஃபுல்லாக இவ்வளோ தூரத்துக்கு மடித்து திரும்ப இதை மடிக்கணும். ஏன் இதுக்குள்ளே இவ்வளோ மொத்தம் துணி வேணும் அப்படின்னா, அந்த ஹூக்கு கட்டும்போது அந்த நம்ம ஊசியில் கட்டுற நூல் வந்து வெளிப்பக்கம் வந்துடாமல் இருக்கிறதுக்காக இதுக்குள்ளே நிறைய துணி கொடுத்துக்குறோம். மொத்தமாக இருக்கிற மாதிரி கொடுத்துக்குறோம். இந்த நம்ம போட்ட படிமான தையல் உள்ளே வந்துடணும், ஆனால் அந்த எட்ஜில் இருக்கணும். இதில் இன்னொன்று என்ன கவனிக்கணும்னா, இந்த பட்டி துணியும்
வெளியில் வந்துடக்கூடாது, இந்த துணி உள்ளே போயிடக்கூடாது. இந்த எட்ஜு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கத்திரி அதிகம் திறக்காமல் இந்த பாயிண்ட் மட்டும் திறந்துட்டு கட் பண்ணிக்கணும். அடுத்தது வி பட்டி வைக்கிறோம். இந்த வி பட்டி எப்படி வைக்கிறோன்னா, உள்ள உள்ளே மடித்து திரும்ப இந்த இடத்த அப்படி மடிக்கிறோம். இது கொஞ்சம் எல்லாருக்கும் புரியாது, சத்துங்க. இது ஈஸியாக மடிக்காத நான் அடுத்தடுத்த வீடியோக்களை காமிக்கிறேன். இது இந்த எட்ஜ் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், கரெக்டாக வெட்டிக்கிறோம். வெட்டிட்டு இது திருப்பினா அப்படி நீட்டாக வந்துடும் இந்த இடம். இந்த மடிச்சு தைக்கும்போது இந்த தையல் மேலேயே கொண்டு வந்து வைக்கிறோம். இந்த பட்டி அப்படியே எக்ஸ்ட்ரா பாடி கிளாத்தை விட இது எக்ஸ்ட்ரா கரெக்டாக ஒரே அளவு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த பட்டியோட சென்டரில் ஒரு தையல் போடுறோம். போட்டுட்டு அந்த லாஸ்ட்டில் ஊசி அப்படி உள்ளே நிறுத்திட்டு வீ வைக்கிறோம். பூக்கு மாற்ற வீ இந்த வீ வைக்கும் போதெல்லாம் ஒரு குத்து ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுக்கிட்டா பூக்கு மாட்டும் போது அந்த இடம் கிழிஞ்சு வராது. இந்த பட்டிக்கும் சென்டரில் ஒரு வீ வைக்கிறோம். இந்த பட்டியோட ஜாயின்ட் நேர் ஒரு வீ வைக்கிறோம். இந்த இடம் காலஞ்சி இறக்கி இங்கே அருவி வைக்கிறோம், இதுக்கு இதுக்கு சென்ட்ரல் அருவி வைக்கிறோம். மொத்தம் 5 வி. இந்த இடத்துல காலஞ்சி விட்டுதான் வைக்கிறோம். கழுத்து பீஸ் வைக்கும் போது இந்த வி வந்து மேலே வந்துடும். இதில் இப்போ வச்சுட்டோம். இந்த பிளவுஸோட பட்டியை வச்சு இதையும் செக் பண்ணுறோம், திரும்பவும் செக் பண்ணுறோம். கரெக்டாக இருக்குது. டாட் பிடிச்சோன்னு ஒருக்கா பார்க்கணும், பட்டி வச்சோன்னு ஒருக்கா பார்க்கணும், பட்டன் பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒருக்கா பார்க்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த பட்டி எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்கேன், இந்த பட்டி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இப்படி கரெக்டாக வச்சு இந்த ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் கரெக்டாக வரும். வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக தைச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ அளவு பிளவுஸோடைய ஹூக் பட்டி எடுத்து இது வைக்கிறோம். இதில் இருக்கிற அளவுக்கே மார்க் பண்ணிக்கிறோம். இது மார்க் பண்ணிவிட்டு இந்த பேக் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேக்கும் இதுவும் சைஸ் சரியாக இருக்கா அப்படி செக் பண்ணிக்கிறோம். இப்போயே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, இதை வெட்டணும்னாலும் வெட்டிக்கலாம், இல்லை சைடில் ஒரு டாட் போடணுனாலும் போட்டுக்கலாம். ஷோல்டர் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம இதை வெட்டிக்கவே செய்யலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயிண்ட் ரெண்டு தையல் போடணும், ஒன்று மேல் ஒன்று. அடுத்தது கை. கை வந்து அகலம் பத்தாதனால நம்ம ஆல்ரெடி ஜாயின் போட்டு வச்சுருக்குறோம். இது கட்டிங்லேயே சொன்னேன், இந்த ஜாயிண்ட்டு அந்த பேக் சைடு இருக்கிற அளவுக்கு கரெக்டாக பண்ணி வச்சுருக்குறோம். இதில் முன் கை பின் கைன்னு இருக்குது, இந்த ஜாயிண்ட் போட்டுக்கிறது பின் கை. முன் கை அடையாளம் தெரியுதுக்காக ஒரு நாச்சு போட்டுக்கலாம். இது முன் கை, இது சென்ட்ரு. முன் கைனா இந்த இடத்துல ஃப்ரண்ட் வந்து அட்டாச் பண்ணணும். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் கரெக்டாக வச்சுட்டு நாம் ரவுண்டு கையும் கரெக்டாக இருக்க செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது, நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். ரெண்டு துணியும் சமமாக வச்சு தைக்கணும்.
ஷோல்டர் ஜாயின்ட் வந்தோடனே இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண பிசுறு பாகம் பேக் சைடு போகணும். மறக்காமல் கழுத்து பீஸ் வைக்கும் போது இது பேக் சைடு போகணும். இதுல ரெண்டு தையல் போட்டுட்டு இந்த கையோட எட்ஜில் ஒரு கால் இன்ச் மடிச்சு தச்சுக்கிறோம். கை மடிக்கிறதுக்கு ஒரு நாச்சு போட்டுருக்குறோம் ஒன்றே கழிஞ்சுக்கு. அந்தளவுக்கு வச்சு வினகத்தால் மடித்து விட்டுட்டு, இது கிளாத்து ரொம்ப சிந்தட்டிக் மாதிரி இருக்குன்னா ஒரு பெரிய தையலே போட்டுக்கலாம் பிரிக்கிற மாதிரி. சரி, அதையும் காமிச்சிட்றேன். மிஷினில் தையலை வந்து லாஸ்டில் வச்சுக்கோங்க, ஃபுல் லாங்கில் வச்சுக்கோங்க. இதை நம்ம ஹெம்மிங் பண்ணிட்டு இந்த தையல் பிரித்து விட்டுக்கலாம். ஜாயின் பண்ணும்போது இந்த ஷோல்டரை பிடிச்சிட்டேன், இதையும் பிடிச்சு இப்படி போட்டுக்கோங்க. இந்த மார்க்கையும் மார்க்கையும் வச்சு இணைச்சிக்கோங்க. இந்த சைடும் கரெக்டாக வரணும். இந்த நாச் போட்டிருக்க இடத்துல தையல் போட்டுக்கலாம். இங்கே நிறுத்திட்டு அளவு ப்ளவுஸோடைய கை அளவு பார்க்கலாம். மார்க் பண்ணிட்டோம். இந்த கையலை இதில் கூட விட்டுறோம். பக்கத்துலேயே கால் இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த சைடு ஜாயின் பண்ணும்போதும் இந்த கையோட பிசுறு, அடிப்பக்கம் இருக்க பிசுறு, இந்த பட்டியோட பிசுறு எல்லாமே மேல் பக்கம் பார்க்கணும். சைடுக்கு மூணு தையல் போடணும். நம்ம இப்போ ரெண்டு தான் போட்டிருக்கிறோம். கடைசியில் பாடி லூஸ் இடுப்பு லூஸ்லாம் செக் பண்ணிவிட்டு மூணாவது போடும்போது லூஸாக இருந்தால் இந்த பக்கம் போட்டுக்கலாம், கரெக்டாக இருந்தால் இந்த பக்கம் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு போகலாம். இப்போது ரெண்டு சைடும் தைச்சிட்டோம். ரெண்டு சைடும் ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சு தான் போட்டிருக்கிறோம். இப்போ இடுப்பு அளவும் பாடி அளவையும் செக் பண்ணிவிட்டு மூணாவது தையல் போட்டுக்கலாம். இடுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. இப்போ பாடி அளவு செக் பண்ணிக்கலாம். நம்ம தைச்ச ப்ளவுஸை மிஷின் மேலே போட்டுட்டு அளவு ப்ளவுஸை எடுத்து வச்சு பார்க்குறோம். ஃப்ரண்ட்டையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு பார்க்குறோம். கரெக்டாக இருக்கு. இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் இந்த ஆம் ஹோல் ஜாயிண்ட்டு, இதில் இருக்கிற ஆம் ஹோல் ஜாயிண்ட்டு இங்கே வச்சு பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் நம்ம தைச்ச ப்ளவுஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படியே போகிற லாஸ்ட் முடியும். லாஸ்ட் பண்ணோம்னா இவ்வளோ ஜாஸ்தி இருக்குது. இப்போ நம்ம மூணாவது தையல் என்ன பண்ணலான்னா, உள்ளுக்குள்ளே டைப் பண்ணுற தையலாக போட்டுக்கலாம். இடுப்பும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாம். பாடி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே வந்துடலாம். கை கரெக்டாக இருக்குது, இதிலே வந்து இணைத்துடலாம். கைக்கு வேணால் ஒரு மூணாவது ஸ்டிச் ஒன்று தனியாக இங்கே போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது நேராக வந்துடும்.
பக்கம் மாறாம எல்லா பீஸும் ஜாயின் பண்ணி இந்த பக்கம் மாறாம ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஒன்று தனியாக இருக்குது, இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை பத்தில் என்ன பண்ணிக்குவோம். இது பண்ணிவிட்டு நம்ம தச்சிருக்க ப்ளவுஸோட கழுத்தையும் இதையும் அளந்து பார்த்துக்கலாம். ஒரு இன்ச்சு இதை விட இது அதிகமாக இருக்கணும் ரெண்டு பக்கமும் மடிச்சு தைக்கிறதுக்கு, அந்த எட்ஜு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டோம். இந்த ஜாயின் பண்ண பாகத்தை இப்படி வச்சுட்டு கழுத்து நம்ம செக் பண்ணிட்டோம் ஏற்கனவே பட்டன் பட்டி, அதனால இப்படி வைக்கலாம். இந்த ஜாயின் பண்ணது மேல் பக்கம் வச்சுட்டு இந்த வெளிப்பக்கத்தை இப்படி கீழே வைக்கிறோம். இதோட வெளிப்பக்கமும் இதோட வெளிப்பக்கமும் இணையிற மாதிரி வச்சு ஒரு அரை இன்ச்சு வெளிப்பக்கம் விட்டு ரெண்டையும் சமமாக வச்சு அப்படியே ஜாயின் பண்ணுறோம். எதையும் இழுக்கக்கூடாது, ரெண்டுமே ரிலாக்ஸாக தைக்கணும். இந்த இடம் மறக்காமல் கை ஜாயின் பண்ணும்போது இந்த பிசுறு பேக் சைடு விட்டோம், கழுத்து பீஸ் வைக்கும் போதும் இது பேக் சைடு இருக்கா செக் பண்ணிக்கணும். கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த நெக்கு வளைவு வர்ற இடத்துல கொஞ்சம் லேஸ் அப்படி கட் பண்ணி விடுவோம். அப்போ தான் ஹெமிங் பண்ணும்போது சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். எல்லா இடத்துலையும் வேண்டாம், அந்த நெக்கு வளையிற இடத்துல மட்டும், நெக்கோட ரவுண்ட் இருக்கிற இடத்து மட்டும் பண்ணிட்டு இந்த பிசுறு வந்து இந்த சின்ன பீஸ் பக்கம் வர்ற மாதிரி வச்சு இதை இப்படி மடித்து இதையும் இப்படி மடித்து இப்படி வைக்கிறோம். இந்த ஓரத்தில் தையல் போடுறோம். இந்த பிசுறு இந்த சின்ன பீஸ் பக்கமே இருக்கணும், இந்த பக்கத்துலேயே இருக்கணும். அதை நீங்கள் கவனிச்சிட்டே தான் தைக்கணும், இல்லைன்னு நெக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இப்போது இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உள்ளுக்குள்ளே அந்த கழுத்து பீஸ் வச்சதுக்கப்புறம் இந்த பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். இது கத்திரி அதிகம் திறக்காமல் சின்னதாக திறந்து ரொம்ப கவனமாக வெட்டணும். இது என்ன பண்ணணும்னா அந்த பாடி துணியை வெட்டிடும். எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலும் கொஞ்சம் ஏமாந்துருவோம், அதனால் இது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது கத்திரி விட்டோம்னா அந்த லாஸ்ட் எடுக்கிற வரைக்கும் எடுக்கக்கூடாது, அப்படியே பொறுமையாக வரணும். நடம் மடங்குச்சுனாவோ கொஞ்சம் அழுத்தம் கொடுத்ததுனாவோ கத்திரியை ப்ரெஸ் பண்ணாமல் நிறுத்தி வைக்கணும். அரை மணி நேரத்தில் நம்ம தைச்சிட்டோம், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னும் ஹெம்மிங் பண்ணி ஹூக் வைக்கணும். நீங்கள் இதை பாருங்கள், இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் 24 மணி நேரத்தில் ஆன்சர் பண்ணுறோம். நன்றி, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.